இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியையும் மேன்மையும் செலுத்துகிறேன். நாம் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நிலையாக இருந்துவிடுமோ என்று பயப்படுகிற காரியங்களை இயேசு கிறிஸ்து மாறுதலாய் முடிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அந்த காரியங்கள் நமக்கு வேதனையை நிந்தனையை கொண்டு வரும். அப்படியாக வருகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்துவிட்டால் நாம் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வாழ வேண்டுமே என்று நினைத்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே மாற்றத்தை தர இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். நாம் நிலையானதாக இருந்துவிடுமோ என்று பயந்து இருக்கிற காரியங்களிலே இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த காரியம் நிலையானதல்ல என்று கூறும் ஒரு காரியத்தை பற்றி நாம் சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 18:11. பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரி, அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதியதினால் உண்மை சோசரிக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிந்தைகளை அவமானங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாற்றி இந்த நிந்தைகளும் அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்மை அவர் நிந்தையிலிருந்து மாற்றி நம்மை மகிழ்ச்சியோடு அந்த அவமானத்திலிருந்து நம்மை விலக்கி நம்மை உயர்த்தி நம்மை மகிழ செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு ஆயக்காரன் ஆலயத்துக்கு வருகிறார், அதே போல் ஒரு பரிசேயன் ஆலயத்துக்கு வருகிறார். இந்த ஆயக்காரன் ஆலயத்திற்கு வரும்போது தன்னுடைய வார்த்தையை பெரிசாக எடுத்து அவர் ஜபிக்கவில்லை. ஆனால் அந்த பரிசேயன் ஆலயத்தில் வந்து ஜபிக்கும்போது தன்னுடைய திறமைகளை தான் கடவுளை எவ்வாறு வணங்குகிறேன் என்பதை அவன் மிகைப்படுத்தி சொல்கிறான். பரிசேயர்கள் என்பவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்தவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளின் கற்பனைகளின்படி வாழ ஒப்பு கொடுத்தவர்கள். அப்படியாக வாழ ஒப்பு கொடுத்த அவர்கள் பல நேரங்களிலே கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி நடக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி மீறி நடக்கிற அந்த பரிசேயன் வந்து துணிகரமாக கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தன்னை உயர்த்தி தன்னை நீதிமான் போல காட்டுகிறான். ஆனால் அந்த ஆயக்காரனை அவன் பரியாசம் செய்கிறான். வாழ்க்கையிலே நிந்தனைகள் அவமானங்கள் வரும்போது அது நமக்கு மிகுந்த ஒரு பாரத்தை ஏற்படுத்தும். நாம் பல நேரங்களிலே சோர்ந்து போவோம். எப்பொழுது நிந்திக்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம் என்றால் நாம் ஏதாவது ஒரு காரியங்களிலே இழப்பை சந்திக்கும் போது. நாம் இந்த வாழ்க்கையிலே ஒருவேளை பொருளாதாரத்திலே நாம் நிறைவுள்ளவர்களாக காணப்படவில்லை என்கும்போது பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்கள் நம்மை நிந்திப்பார்கள். ஒருவேளை நாம் பேச்சாற்றல் வல்லவர்களாக இல்லை என்றால் பேச்சாற்றல் உள்ளவர்கள் நம்மை நிந்திப்பார்கள். ஒருவேளை நாம் வியாதியோடு இருக்கிறோம் என்றால் நல்ல பலத்தோடு சுகத்தோடு இருக்கிறவர்கள் நம்மை நிந்திப்பார்கள். பல நேரங்களிலே சமுதாயத்தில் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக அந்தஸ்தோடு வாழ்கிறவர்கள் சக மனிதர்களை இன்னும் கீழா பொருளாதாரத்திலே பின்தங்கிய மனிதர்களை அவர்கள் சரியாக பாவிக்க மாட்டார்கள். அவர்கள் அவமானத்தோடு நிந்தையோடு அவர்களோடு பேசுவார்கள். பல நேரங்களிலே குடும்பங்களிலே இதுபோல அவமானங்கள் நிந்தைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். குடும்பத்திலே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் போது உடல் பலன் சுகம் அதிலே ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் போது நிந்திக்கப்பட செய்யத்தான் செய்யும். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்துவிடுமோ என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் எந்த காரியங்கள் நாம் படுகிற அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும்
இயேசு ஏற்ற காலத்திலே மாற்றி தருவார். நம்மை நிந்திப்பவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்தி மகிழ செய்து நம்மை அவர் அங்கீகரிப்பார். ஒருவேளை இந்த நிந்தனைகள் அவமானங்கள் ஊடாக நாம் கடந்து சென்று கொண்டிருப்போம், ஆனால் நம்மை விடுவிக்க நம்முடைய நிந்தனையிலே நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். பல நேரங்களிலே நாம் நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம் என்றால் நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கும். அனைவர் சேர்ந்து கொண்டு ஒருவரை நிந்திக்கும் போது அவருக்கு யாரும் உதவி செய்ய இருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உதவி செய்ய முடியும். அவர் ஒருவரே நம்மை நிந்திப்பவர்களுக்கு பதில் செய்வார். நாம் நிந்திக்கப்படுகிற காரியங்களிலே அவர் அந்த நிந்தனையை மாற்றி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் அந்த நிந்தனை இல்லாமல் நாம் ஜெயமாக வாழும்படியாக கிருபை செய்வார். இயேசு கிறிஸ்து நம்முடைய நிந்தனையை மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நம்மை நிந்திப்பவர்களுக்கு நாம் எதிர் பேசாமல் நாம் நிதானமாக காணப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த பரிசேயன் ஆயக்காரனை அவ்வளவாக நிந்திக்கிறார். ஆயக்காரன் என்றால் வரி வசூல் செய்கிறவன். வரி வசூல் செய்கிறவர்களை மக்களுக்கு பிடிக்காது. அவன் தொழிலில் நிமித்தமாக அவனை விரோதிப்பவர்கள் அநேகராக இருந்தார்கள். ஆனால் ஆயக்காரனுடைய ஜபம் அங்கீகரித்தது என்பதை நாம் இந்த வேதாகமத்தில் பார்க்கும்போது, இந்த ஆயக்காரன் மற்ற ஆயக்காரர்களைப் போல அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மற்ற ஆயக்காரர்கள் அதிகமாக வரி வசூல் செய்திருக்கும் போது, இந்த ஆயக்காரன் அவனுக்கு உண்டானதை மட்டும் வரி வசூல் செய்து, அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை மட்டும் வரி வசூல் செய்து கொடுத்தவனாக காணப்படுகிறான். அவன் நிந்திக்கப்படுகிறான். அவன் பாவியாக மற்றவர்கள் மத்தியிலே அந்த பரிசேயின் முன்னாலே நினைக்கப்படுகிறான். ஆனாலும் அவனுடைய நிந்தையை மாற்றி அவனை நீதிமானாக இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். எதனால் என்றால், அவன் நிதானமாக இருந்தான். அந்த பரிசேயன் அவனை அவமானப்படுத்தும் போது அவன் நிதானமாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே வசதி படுத்தவர்கள் நம்மை நிந்திக்கலாம். பல நேரங்களிலே பல ஆண்டுகளாக ஒரே இடத்திலே வசிப்பவர்கள் தங்களுடைய ஆட்களின் மிகுதியினால் நம்மை நிந்திக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய நிந்தனையை மாற்றுவார், நம்மை நீதிமான்களாக வைப்பார். ஆலயத்தில் கூட அதுபோல் பல காரியங்களே நடக்கலாம். பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த ஆலயத்திலே வசித்து வருகிறோம், கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்வார்கள். நாங்கள் கர்த்தருடைய கட்டளைகள் காத்து நடக்கிறோம் என்று சொல்வார்கள். மக்களுக்கு முன்பாக அவர்கள் அப்படியாக சொல்வார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தை தேவன் அறிவார். எந்த சூழ்நிலையிலும் நாம் உத்தமமாக உண்மையாக காணப்படும் போது நம்முடைய நிந்தையை மாற்றி அவர் நீதிமானமாக மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும். எனவே எந்த காரியத்தில் நாம் நிதானமாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக எழுந்து நம்முடைய அவமானத்தை மாற்றி நம்மை நீதிமான்களாக மாற்றி நம்மை உயர்த்தி மகிழ செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நிந்திக்கிற நேரத்திலே நாம் நிந்திக்கும் நம்ம நிந்தையை மாற்ற முடியாத இயேசுவிடத்திலே ஜபிக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் நிந்திக்கப்படும் போது நாம் மற்ற மனிதர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள் என்று ஒடுக்கத்தோடு நாம் கலக்கத்தோடு காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய நிந்தையை மாற்ற இயேசுவால் மட்டுமே முடியும் என்பதை அறிந்து நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படியாக அந்த பரிசேயன் நிந்திக்கும் போது ஆயக்காரன் தன்னுடைய ஜபத்தை தாழ்மையோடு ஏறெடுத்தானோ, அதுபோல தாழ்மையோடு நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஜபத்தை தாழ்மையோடு நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய ஒடுக்கம் கலக்கத்திலே நாம் தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவை ஏறெடுத்து பார்த்து அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, நம்மை நிந்திப்பவர்களுக்கு மேலாக நம்மை நிந்திப்பவர்களுக்கு முன்பாக நம்முடைய நிந்தனையை மாற்றி நம்மை நீதிமான்களாக வைத்து நம்மை மகிழ செய்வார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய நிந்தனையை மாற்றி நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தலை நிமிர்ந்து வாழும்படியாக செய்வார். நம்முடைய அவமானங்களை மாற்றி நாமே ஆறுதல் படுத்தி நம்மை உயர்த்தி மகிழ செய்வார். எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தனை போராட்டங்களிலே அவமானத்தில் இருந்திருந்தோமானால் அது நிலையாக இருந்து விடுமோ என்று நாம் எண்ணிருக்க காரியங்களை இயேசு மாறுதலை தந்து நிந்திக்கிறவர்கள் முன்பாக நம்மை உயர்த்தி மகிழ செய்வார். கர்த்தராகமே அப்படிப்பட்டதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். ஜபம். இயேசு, எந்த நாளிலும் நிந்தனைகள் அவமானத்தினால் வாடி இருக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் அது நிரந்தரமாக இருந்து விடுமோ என்று பயந்து இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நிந்தனைகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் மாற்றி
யார் நிந்திக்கிறார்களோ, யார் அவமானப்படுத்துகிறார்களோ, அவங்க முன்பாக நீர் உயர்த்தி மகிழ செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.